أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. உயிருக்கு உயிரான உத்தம நபியின் உம்மத்துகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அந்தி சாய்ந்த வேலை, அருள்மறை சோலை. இன்றைய இனிய திருவசனங்கள் சூரா அல் காஃபிரூன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன். நபியே, நிராகரிக்கும் மக்காவாசிகளை நோக்கி நீங்கள் கூறுங்கள். நிராகரிப்பவர்களே, லா அஃபுது மா தஃபுதூன், நீங்கள் வணங்குபவைகளை நான் வணங்க மாட்டேன். وَلَا أَنْتُمْ عَابِدُونَ مَا أَعْبُدُ, நான் வணங்குபவனை நீங்கள் வணங்கவில்லை. وَلَا أَنَا عَابِدٌ مَا عَبَدْتُمْ, அவ்வாறே இனியும் நீங்கள் வணங்குபவைகளை நான் வணங்குபவன் அல்ல. وَلَا أَنْتُمْ عَابِدُونَ مَا أَعْبُدُ, நான் வணங்குபவனை இனி நீங்களும் வணங்குபவர்கள் அல்லர். லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. அன்பு சொந்தங்களே, இந்த சூரா அல் காஃபிரூன் என்று சொல்லப்படக்கூடிய 109வது அத்தியாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், குறைஷிகளிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரச்சாரத்தை எடுத்து சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் அழைத்தார்கள். பொருளாசையை காட்டினார்கள். அழகிய பெண்ணை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். பெரிய மாளிகைகளை நாங்கள் எழுப்பி தருகிறோம் என்று சொன்னார்கள். பதவியை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு எதற்கும் இணங்காததை பார்த்துவிட்டு நபி அவர்களை பார்த்து அந்த மக்கள் கூறினார்கள், உங்களுக்கு இதெல்லாம் பிரியமில்லை என்று சொன்னால் ஒரே ஒரு நிபந்தனை நாங்கள் இடுகிறோம், அதை நீங்கள் கேட்டால் நன்றாக இருக்கலாம் என்று கூறினார்கள். அது என்ன என்று கேட்டபோது, லாத் என்று உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது லாத் மற்றும் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தெய்வங்களை ஒரு வருடம் நாம் அனைவரும் வணங்குவோம், அதன் பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அல்லாவை இன்னொரு வருடம் வணங்குவோம், ஆக ஒரு வருடம் இந்த பக்கம் இன்னொரு வருடம் அந்த பக்கம் என்று முறை வைத்து வணங்கலாம் என்பதாக கூறிய போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், மற்ற எதையும் வணங்கக்கூடாது என்ற விஷயத்திற்கு அத்தாட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மக்களை நோக்கி கூறினார்கள், நான் இது விஷயத்தில் அல்லாஹுடைய உத்தரவை எதிர்பார்க்கிறேன் என்று கூறினார்கள். அப்போதுதான் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். அன்பு சொந்தங்களே, இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த அத்தியாயம் மனிதனுக்கு ஷிர்க்கை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது மட்டுமல்லாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தூங்குகின்ற நேரத்தில் எதை ஓத வேண்டும் என்று ஒரு சஹாபி அவர்கள் கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அஹதத மல்ஜாக மினல் லைல், இரவு நேரத்திலே நீங்கள் படுக்கைக்கு சென்று விட்டால், ஃபக்ரா குல்யா யுஹுல் காஃபிரூன், குல்யா யுஹுல் காஃபிரூனை ஓதுங்கள், ஃபைன்னஹா பராஅத்து மின ஷிர்க், அது ஷிர்க்கை விட்டும் உங்களை பாதுகாக்கும் பத்திரமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த சூரா குர்ஆனில் நான்கில் ஒரு பகுதிக்கு சமமானது என்ற ஒரு அற்புதமான சிறப்பையும் இந்த சூராவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சிறப்போடு இன்னொரு சிறப்பும் இந்த சூராவுக்கு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுடைய 2 ரக்காத் தொழுவார்களே, அதிலே முதல் ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற இந்த சூராவையும் இன்னொரு ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவையும் ஓதுவார்கள். அதேபோல ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முந்திய சுன்னத்திலே முதல் ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அடுத்த ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார்கள். மகரிபுக்கு பிறகு தொழுகக்கூடிய சுன்னத்தான தொழுகையிலும் இவ்வாறே ஓதுவார்கள். இவ்வாறு
அதிகமான சுன்னத்தான தொழுகைகளில் இந்த இரண்டு சூராக்களையும் ஓதுவது நபி அவர்களுடைய பழக்கம் என்பதிலிருந்து இதனுடைய சிறப்பு விளங்குகிறது. இதில் முக்கியமான கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்திலே எந்த நிர்பந்தமும் கிடையாது. நம்முடைய மார்க்கம் நமக்கு, மற்றவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு. எனவே அவரவர்கள் அவர்களுடைய அகீதாவின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் அவர்களுடைய சமூகத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் எடுத்து சொல்லக்கூடிய உரிமை, அவர்களிடத்திலே நன்மையை ஏவக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது என்ற அற்புதமான கருத்தை தான் இந்த அத்தியாயம் நமக்கு தெரிவிக்கிறது. அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தை விளங்கி எல்லோருக்கும் மத்தியில் இணக்கமாக வாழக்கூடிய நற்பண்பை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.